இப்ப நம்ம புரிதல் பேசும்போது ஞானம் ஒரு பக்கம் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோங்கிற போது, இப்போது நிறைய சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அந்த ஏஜ் குரூப்பில் நிறைய பாதிப்புகள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த அவங்கள அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வேறு எப்படி கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறது? இது என்ன, இது ஞானம்தான் அப்படின்னு நினச்சி அதை ஒதுக்கிக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொல்யூஷன் கிடைக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? அப்போ வேறு ஏதாவது அப்ரோச், நம்ம உங்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு ஒரு யோசனை வருதுங்கய்யா, அது உங்கள் கருத்துங்க? இல்லை, உங்கள் கேள்வி நல்ல கேள்வி. என்ன சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே அது அவங்களுடைய சொத்தே, அசட்டே வந்து இன்னோசன்ஸ் தான். அந்த இன்னோசன்ஸை டேமேஜ் பண்ணுற அளவில் கன்னிங்னஸை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. கன்னிங்னஸ்ஸாக கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த கன்னிங்னஸில் ஒன்று தான் அவங்களுடைய பாதிப்புகள் எல்லாமே. சொல்ல போனீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் நேற்று கூட பேசுனாங்க, குழந்தைகள் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிடுதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் சூசைட் பண்ணணும்? அந்த இன்னோசன்ஸ் போனது தான் காரணம். இன்னோசன்ஸை ஏன் இழக்கணும்? யாராவது இன்னோசன்ஸுக்கு உண்மை, இன்னோசன்ஸுங்கிறதும் லிபரேஷன் வேறு கிடையாது. அவங்களுக்கு ஞானமே தேவையில்லை. ஞானமே எதுக்குன்னு சொன்னால், அந்த லிபரேஷனுக்காகவும் இன்னோசன்ஸுக்காக தான் ஞானமே. அவங்க ஞானமே தேவையில்லாமலே இன்னோசன்ஸில் இருக்கிறாங்க. அந்த இன்னோசன்ஸை காப்பாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி கல்வி திட்டம் இருக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து தான் வந்து மற்ற சுமைகளெல்லாம் இது பண்ணணும். மொழிய சுமையை சுமக்க வைக்கிறதுலே தான் குறியாக இருக்கிறது தான் அவங்கள அந்த இன்னோசன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுது. அதனால் அவங்க அந்த இன்னோசன்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி நம்முடைய கல்வி திட்டமே அமையணும். அதனால் இது வந்து பேசிக்கலி ராங்குது. பேசிக்கலி நம்ம வந்து அந்த அடிமட்டத்தையே கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்.